வணக்கம் நண்பர்களே, இது இணைய ஊடகம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த 2019 டாப் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை பற்றி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுவும் பட்ஜெட்டில் 15,000 ரூபாய்க்கு உள்ள. ஸோ இந்த சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் முன்னொன்னா நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப் 5 பட்ஜெட்டரி ஸ்மார்ட் ஃபோனில் 5th இருக்கிறது ஷாமி MIA3 அப்படின்ற மொபைல். ஸோ இதை பற்றினா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஷாமிலிருந்து MIA3 அப்படின்ற மாடலாக 2019 எட்டாவது மாதத்தில் வெளியிட்டாங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பார்த்தோம் அப்படின்னா Android 9.0 ரன் ஆகக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் கிரே, நாட் ஜஸ்ட் ப்ளூ, மோர் தென் ஒயிட் அப்படின்னு மூணு கலர் வேரியண்ட்டில் இந்த மொபைல் சேல் ஆகிட்டுருக்கு. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.01 inches இதோட ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்குறாங்க. IPS டிஸ்பிளே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவே டிஸ்பிளே சேஃப்டியாக இருக்கும். இதில் கேமரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரியரில் கேமரா, ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்குறாங்க. 48 MP ப்ளஸ் 8+2 அப்படின்னு மூணு கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MP கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் அதிகபட்சமாக 2160 pixels 30 frames per second HD வீடியோ எடுத்துக்க முடியும். அடுத்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 4030 mAh கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேட்டரி வைஸும் நல்ல பேட்டரி தான். இதோட ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 665 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. 2.0 GHz ஆக்டகோர் ப்ராசஸர். ரேம் பார்த்தோம் அப்படின்னா 4GB ரேம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ் 64GB இன்டர்னல் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ரிமூவபிள் ஸ்டோரேஜாக மேக்ஸிமமாக 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியண்ட் கொடுத்துருக்குறாங்க, 64GB இன்னொன்று 128GB. இதில் 64GB பார்த்தீங்க அப்படின்னா 12,500 வரைக்கும் வித்துட்ருக்குறாங்க. இதே 128GB இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ரெண்டத்தோட பெஸ்ட் பை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கிற மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஷாமி ரெட்மி Note 7 Pro. Note 4 சக்ஸஸ்க்கு அப்புறம் Note 5 ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 6 ரொம்ப பெரிய லெவலுக்கு போகல. ஆனால் 7 பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரீச் ஆனது அப்படின்னு சொல்லலாம். Note 7 Pro இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஷாமிலேருந்து ரெட்மி Note 7 Pro-வை ரெண்டாவது மாதம் வெளியிட்டிருந்தாங்க. 2019 February லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஓஎஸும் 9.0 ரன் ஆகக்கூடியது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெப்டியூன் ப்ளூ, நெபுலா ரெட், ஸ்பேஸ் பிளாக் அப்படின்னு மூணு கலர் வேரியண்ட்டில் சேல் பண்ணிட்டுருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 inches ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதில் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்குறாங்க. MIA3 மாதிரி இதுலேயும் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா ரியரில் டபுள் கேமரா இருக்குது. 48+5 MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 13 MP கேமரா இருக்குது. இதில் நீங்கள் அதிகபட்சமாக 1080 pixels 60 frames per second வரைக்கும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 4000 mAh கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 675 2.0 GHz ஆக்டகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 4GB, இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB. இதுவும் நீங்கள் ரிமூவபிள் ஸ்டோரேஜ் அதிகபட்சமாக 256GB வரைக்கும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல்லையும் ரெண்டு வேரியண்ட் இருக்குது. 64GB ஒன்று, இன்னொன்று 128GB இன்டர்னலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 10,640 ரூபாய். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணும்போது சம் சேஞ்சஸ் இருக்கலாம். நான் இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது 10,640 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சாம்சங்லேருந்து சாம்சங் கேலக்ஸி M30S அப்படின்ற மாடலை 9th month தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு வெர்சனும் 9.0 இயங்கக்கூடியது. ஓப்பல் பிளாக், சாஃபியர் ப்ளூ, பேர்ல் ஒயிட் அப்படின்னு மூணு கலர் வேரியண்ட்டில் கிடைக்குது. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 inches ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் கேமரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்குறாங்க. 48+8+5. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா 2160 pixels 30 frames per second ஃபுல் ஹெச்டியில் ஹை குவாலிட்டி வீடியோஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மொபைல்ஸில் இதில் தான் பேட்டரி கெப்பாசிட்டி கூட 6000 mAh கொடுத்துருக்குறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் எக்ஸினாஸ் 9610 அப்படின்ற ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ சாம்சங் எப்போவுமே இந்த எக்ஸினாஸ் டைப் ஆஃப் ப்ராசஸர் தான் பயன்படுத்துவாங்க. 2.3 GHz ஆக்டகோர் ப்ராசஸர் தான் இதில் இருக்குது. ரேம் பார்த்தோம் அப்படின்னா 4GB கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 64GB வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் மேக்ஸிமமாக ரிமூவபிள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 512GB வரைக்கும் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, அதே தான் 64 GB அண்ட் 128 GB கொடுத்துருக்குறாங்க. 64 GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 128 GB இன்னும் கொஞ்சம் மாறுபடும். இந்த மொபைலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிற மொபைல் ரியல்மி 5 ப்ரோ. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ரியல்மியிலேருந்து ரியல்மி 5 ப்ரோ 8வது மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 9 இயங்கக்கூடிய மொபைல். இதில் கிறிஸ்டல் க்ரீன், கிறிஸ்டல் ப்ளூ அப்படின்னு ரெண்டு கலர் வேரியன்ட் கிடைக்குது. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.3 இன்சஸில் கொடுத்துருக்குறாங்க. IPS டிஸ்பிளே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் என்ன வெர்ஷன் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணலை. இதில் கேமரா அப்படின்னு பார்த்துட்டோம்னா குவாட் பிக்சல்ஸ் முறையில் இயங்கக்கூடிய கேமரா, 4 கேமரா கொடுத்துருக்குறாங்க. 48+8+2+2 டோட்டலாக 4 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 16 MP கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் வீடியோ 2160 pixels 30 FPS ஃபுல் ஹெச்டி வீடியோ உங்களால் எடுத்துக்க முடியும். இதில் பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா 4035 mAh கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 712 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. 2.3 GHz ஆக்டகோர் ப்ராசஸர், 4 GB ரேம், 64 GB இன்டர்னல்ஸில் கிடைக்கிது. அதிகபட்சமாக 256 வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் ஒரே ஒரு வேரியண்ட்டு தான், 64 GB மட்டும்தான். இதை நீங்கள் அடிஷ்னலாக மெமரி கார்டு யூஸ் பண்ணி 256 GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற மொபைல் பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ. இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஷாமிலிருந்து ரெட்மி நோட் 8 ப்ரோ 2019 10வது மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த 4 மொபைல் மாதிரியே இதுவும் ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷனில் இயங்கக்கூடியது. இதில் பார்த்தோம் அப்படின்னா பேர்ல் ஒயிட், ஐஸ் எமரால்டு, எலக்ட்ரிக் லைட் கிரே அப்படின்னு 3 கலர் வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. இதில் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 இன்சஸ், IPS ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கேமரா குவாட் பிக்சல்ஸ் முறையில் இயங்கக்கூடியது. இதுலேயும் 4 கேமரா கொடுத்துருக்குறாங்க. 64+8+2+2 MP கேமராஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 20 MP கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் வீடியோ அதிகபட்சமாக 2160 pixels 30 FPS உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 4500 mAh கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா மீடியா டெக் ஹெலியோ G90T அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. 2.05 GHz ஆக்டகோர் ப்ராசஸர். இதோட ரேம் பார்த்தோம் அப்படின்னா 6 GB, ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 64 GB. இதில் அதிகபட்சமாக 256 GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் மெமரி கார்டு யூஸ் பண்ணி. இந்த மொபைல்லையும் ரெண்டு வேரியண்ட் கிடைக்குது, 64 GB 128 GB அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 64 GB பார்த்தோம் அப்படின்னா 14,999 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. அடுத்த மொபைல் 128 GB பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாத்தோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா மொபைலையுமே எல்லாத்தோட டீட்டெயிலையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல்ஸ் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அது என்ன மொபைல் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட கருத்துக்கள் இந்த மொபைல் ஃபஸ்ட்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் டாப் 5ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இணைய ஊடகம். நன்றி.